சிவபுராணம் ஏற்றப்பட்ட மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வளாகத்துல யாரு இங்க வந்து உமையவளை பற்றி தப்பாக பேசியது? அண்ணாதுரை அவர்களை மதுரைக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க, நான் வெளியே போக முடியல. முத்துராமலிங்க தேவரையும் உக்கரமா இருக்க, நான் கடவுளை நம்ப மாட்டேன், கடவுள் இல்லை என்று சொல்பவன். கடவுளை நம்புறவங்களை பத்தி பேசினாங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இதுவரைக்கும் பாலிலி அபிஷேகம் நடந்திருக்கிறது. இன்னொரு முறை தமிழகத்துல கடவுளை நம்பாதவர்கள் கடவுளை நம்பக்கூடியவர்களை பற்றி தவறாக பேசினால் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ரத்தத்திலே அபிஷேகம் நடத்தப்படும். மன்னிப்பு கேட்டுவிட்டு ஓடி வந்த கும்பல் உதயநிதி ஸ்டாலினுக்கு எங்கிருந்து தைரியம் வருகிறது? சனாதன தர்மத்தை கொசு, டெங்கு, மலேரியா, அதன் பிறகு ராஜா, எச்ஐவி, தொழுநோய். ஆட்சியில் இருக்கும் வரை தமிழக காவல்துறை அவங்க மீது கேஸ் போடாதுன்னு தெரியும். செந்தில் பாலாஜிக்கு என்ன நடந்துச்சோ உங்களுக்கு அதுல இந்த பெட்டிஷன் எப்ப வேணாலும் எஃப்ஐஆரா கன்வெர்ட் ஆகும். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு சவால், ஒரு எலெக்ஷன் 2024 சனாதன தர்மத்தை வைத்து தமிழகத்தில் எலெக்ஷன் நடத்தலாம். திமுக, நீங்கள் சனாதன தர்மத்தை வேறெடுப்போம் என்று சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சி, சனாதன தர்மத்தையும் இந்து தர்மத்தையும் நாங்கள் போற்றி பாதுகாக்கின்றோம் என்று சொல்லுவோம். வாங்க. முதலமைச்சர் அவர்கள் படிப்பது கிடையாது, அல்லது படிப்பவங்ககிட்ட பேசுறது கிடையாது, அல்லது கேட்டு தெளிந்து படுத்திக் கொள்வதும் கிடையாது. விதவைகள் உடன்கட்டை ஏறுவது எப்ப வந்துச்சு? சனாதன தர்மம் கொண்டு வந்துச்சா? அந்நிய படையெடுப்பு ஆரம்பித்த பிறகு அந்த படையெடுப்புல ஒரு ராஜாவோ ஒரு வீரனோ கொல்லப்பட்டால் அவருடைய மனைவியும் தங்கையும் அம்மாக்களையும் ஒரு பரிசு பொருளாக வெள்ளையர்கள் எடுத்துச் செல்ல ஆரம்பித்தார். பெண்கள் உடன்கட்டை ஏறுவதை எதிர்த்து வில்லியம் பென்டிக் பிரபுக்கு ஒரு மனு கொடுத்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கும் பொழுது உடன்கட்டை ஏறக்கூடாது என்கின்ற சட்டத்தை கொண்டு வந்தார். அப்ப திமுக இருந்துச்சா, திராவிட கழகம் இருந்துச்சா, இல்ல பெரியார் அவர்கள் இருந்தார்களா? அதன் பிறகு விதவைகள் மறுமணம் செய்யக்கூடாது. இது சனாதன தர்மம் எப்பவுமே கொண்டு வரல. சில மனிதர்கள் அதை பின்பற்ற ஆரம்பித்தார். பெரியார் எதிர்த்தாரா? மு க ஸ்டாலின் நீங்க எதிர்த்தீங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கட்சியும் இல்லாத பொழுது 1856 இதை எதிர்த்து இதற்காக சட்டம் கொண்டு வந்தது வெஸ்ட் பெங்காலை சார்ந்த ஈஸ்வர் வித்யா சந்திரசேகர் என்கின்ற அவர் ஒரு சனாதன இதை எதிர்த்தார். ஆனா தமிழகத்துல 1967 பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பாட புத்தகத்துல ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பேர் இருக்கார், ராஜா ராம்மோகன் ராய் பேர் இருக்கார். பாராளுமன்ற தேர்தலோடு சட்டப்பேரவை தேர்தல் வருதா எனக்கு தெரியாது. வர வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. ஒரு தேர்தல் வந்தாலும் சரி, இரண்டு தேர்தல் வந்தாலும் சரி, 2024 பெரிய மதத்தை மதிக்கக்கூடிய பெரும்பான்மை சமுதாயத்தை இழிவுபடுத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அரசாட்சியில எந்த வேலையும் கிடையாது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை இல்லை என்றால் அது குடும்பத்தில் வச்சு பொது நிலையில ஏன் கொச்சைப்படுத்த வேண்டும்? பராமர தர்மத்தை பொறுத்தவரை கோட்பாடு கிடையாது, இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற அறிவுரை கிடையாது. யாரு வேண்டுமானாலும் இயற்கையினுடைய நீதிகளுக்கு உட்பட்டு நம்முடைய வாழ்க்கையை வாழலாம் என்பது சனாதன தர்மம். கடவுள் இல்லை என்கின்ற ஆன்மாவை நீங்கள் உறிஞ்சி எடுத்து விட்டால் மேல் ஜாதி கீழ் ஜாதி என்கின்ற பாகுபாடு அப்ப தாங்க வரும். தமிழகத்தில் மொத்தமாக அறநிலைத்துறைக்கு கோயில் மூலமாக வரக்கூடிய வருமானம் என்பது 400 கோடி தாண்டல. உங்களுடைய கணக்குப்படி 44,000 கோயிலை வைத்துக் கொண்டு 477,000 ஏக்கர் நிலத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் வாங்குவது வெறும் 400 கோடி ரூபாய். தமிழக அரசு அறநிலைத்துறையை விட்டு நீ வெளியே, அறநிலைத்துறைக்குள்ள வராது. அறநிலைத்துறையை விட்டு நீ வெளியே போய்விட்டால் தமிழகத்தினுடைய கோவில் மட்டுமே காலை உணவு திட்டம் நாமளே பணம் கொடுத்துடலாம், மதிய உணவு திட்டம் நாமளே பணம் கொடுத்துடலாம். எத்தனை பணம் எவ்வளவு வேண்டும் அனைத்தையும் தமிழகத்தினுடைய கோவில்கள் கொடுக்க முடியும். சனாதன தர்மத்தை வேறறுப்போம் சொல்வது புதிதாக இருக்கலாம், ஆனால் சனாதன தர்மத்தை தொடர்ச்சியாக கொச்சைப்படுத்துவது நமக்கு புதிதல்ல. குறிப்பாக இந்து தர்மத்தை தொடர்ச்சியாக கொச்சைப்படுத்துவது நமக்கு புதிதல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டு காலமாக தமிழகத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. எதற்காக இன்று திமுக திராவிட கழகம் திட்டமிட்டு ஒரு மேடையிலே சனாதன தர்மத்தை வேறறுப்போம் என்று சொல்லிய பிறகு இந்தியா முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதுமே இந்துக்கள் மட்டுமல்ல இஸ்லாமியர்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் தன்னுடைய கண்டன குரலை பதிவு செய்திருக்கின்றார். இது காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை, குஜராத்திலிருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரை அனைத்து மக்களுமே தன்னுடைய கண்டன குரலை பதிவு செய்திருக்கின்றார். இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு நிச்சயமாக தெரியும் என்ன நடந்துச்சுன்னு, உங்களுக்கு தெரியும். சோ தெரியாதவர்கள் நிச்சயமாக இந்த கூட்டத்தில் யாரும் வருவதற்கு சாத்தியம் இல்லை. சனாதனத்தை வேறிருப்போம், சனாதனத்தை ஒழித்து கட்டுவோம் என்று போடப்படுகின்ற ஒரு மாநாட்டில் ஒரு மேடையில் தமிழகத்தை சார்ந்த 2 அமைச்சர்கள் அமர்கின்றார். ஒருவர் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் இருக்கின்றார்கள் மேடையில், விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் மேடையில் இருக்கிறார். அவர்கள் பேச
பேசுவதற்கு முன்பாகவே திராவிட கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வீரமணி அவர்கள் சொல்லுகின்றார், சனாதன தர்மமும் இந்து மதமும் ஒன்றே ஒன்றுதான், அது இரண்டும் வேறு வேறு கிடையாதுன்னு சொல்றார். அதன் பிறகு பேசக்கூடிய உதயநிதி ஸ்டாலின், சனாதன தர்மத்தை நிச்சயமாக வேறெடுப்போம், ஒழித்து கட்டுவோம், சனாதன தர்மத்தை இல்லாமல் செய்வோம் என்று சொல்லுகின்றார். இதையெல்லாம் பார்த்து கொண்டு இன்னொரு அமைச்சர் அமர்ந்திருக்கின்றார்கள், இந்து அறநிலையத்துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்கள் அதே மேடையில் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றார். இவங்க இதை பேசுனதுக்கு பிறகு இந்தியா முழுவதுமே பட்டி தொட்டி எல்லாம் சாமானிய மக்கள் ஆரம்பித்து உயர்மட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய எல்லோருமே தன்னுடைய கண்டன குரலை பதிவு செய்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களும், சேகர் பாபு அவர்களும், திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும், திராவிட கழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களும் ஒரு வேடிக்கையான விசித்திரமான ஒரு அறிக்கையை கொடுக்கிறார். சனாதன தர்மம் வேறு, இந்து தர்மம் வேறு. சனாதன தர்மத்தை நாங்கள் கொச்சைப்படுத்தும் பொழுது சில விஷயங்களை மட்டும்தான் நாங்கள் கொச்சைப்படுத்தியிருக்கோம். இதை பாரதிய ஜனதா கட்சியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்களும் எங்களுடைய பேச்சை வெட்டி ஒட்டி சித்தரித்து எங்களை குற்றவாளிகளாக நிறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார். கிட்டத்தட்ட 4 நாட்கள்ல முதலமைச்சரும் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினும் 4 நாட்கள்ல பெல்ட் அடிச்சிட்டார். இதை அவர்கள் தொடர்ச்சியாக பிடித்துக் கொண்டிருப்பார்கள், நாங்கள் பேசியது சரிதான் என்று சொல்லுவார்கள் என்று நாங்களும் எதிர்பார்த்தோம். 4 நாட்கள்ல மக்களுடைய கண்டன குரலை பார்த்து ஆவேசத்தை பார்த்து நாங்கள் அப்படி சொல்லவில்லை இப்படி சொல்லியிருக்கோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெரிய அறிக்கை கொடுத்திருந்தார், அந்த அறிக்கையை பற்றி உங்களிடம் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் எனக்கு இந்த வாய்ப்பு இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய நம்முடைய தலைவர்கள் அளித்திருக்கின்றார். அதில் என்ன சொல்லியிருக்கார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இந்தியாவில் எத்தனையோ கொடுமைகள் நடந்திருக்கிறது இந்து தர்மத்தில், அதற்கெல்லாம் காரணம் சனாதன தர்மம் தான், அதை எதிர்த்து தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம், போராடுவோம் என்று சொல்லுகின்றார். ஆனால் அந்த அறிக்கைக்கு மட்டுமல்ல, இவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கு மட்டுமல்ல, குறிப்பாக நம்முடைய மக்களுக்கே சில விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். சனாதன தர்மம் என்பது யாருக்காவது எதிரியா? இங்கு இஸ்லாமியர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள், கிறிஸ்தவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள், வேறு வேறு மதத்திலே வேறு வேறு முறையிலே கடவுளை வேண்டக்கூடிய சகோதர சகோதரிகள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். சனாதன தர்மம் என்பது எப்பொழுதும் எந்த காலத்திலும் யாருக்கும் இது எதிரி கிடையாது. அதனால்தான் பாரத நாட்டில் நாம் எங்கேயுமே போய் நாம் போர் தொடுத்து ஒரு கலாச்சாரத்தை நாம் கையகப்படுத்தவில்லை. நாம போர் தொடுத்து ஒரு இஸ்லாமியர் இருக்கக்கூடிய பக்கத்து நாடோ கிறிஸ்தவர் இருக்கக்கூடிய நாட்டுக்கோ நம்ம போகல. ஏன்னா சனாதன தர்மம் என்பது யாருக்கும் எதிரான ஒரு தர்மம் கிடையாது, இதற்கு ஆதியும் கிடையாது முடிவும் கிடையாது, எல்லா காலத்திலும் நிலைத்து நிற்கக்கூடிய தர்மம். இன்னும் சொல்ல போனால் மதங்கள் வருவதற்கு முன்பே சனாதன தர்மம் இருக்கிறது. சனாதன தர்மம் என்பது 1000 ஆண்டுகளாக இருக்கிறது, இன்னும் 1000 ஆண்டுகாலம் இருக்கு. 2nd century கிறிஸ்தவம் வந்துச்சு, 7th century இஸ்லாமியம் வந்துச்சு. அதற்கு முன்பே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே சனாதன தர்மம் இருக்கும் பொழுது இது எப்படி இன்னொரு தர்மத்திற்கு எதிராக இருக்கும்? ஒருவேளை சனாதன தர்மம் இஸ்லாமியத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் எதிராக இருந்தால் இந்தியாவில் எப்படி இஸ்லாமும் கிறிஸ்தவம் நுழைந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை சனாதன தர்மம் இஸ்லாமியம் கிறிஸ்தவத்தை நாங்கள் வேறெடுப்போம் என்று நினைத்திருந்தால் இந்தியாவுக்குள்ள எப்படி ஒரு இஸ்லாமிய மதமோ கிறிஸ்தவ மதமோ எப்படி வந்திருக்கும்? ஆதிகாலத்தில் இங்கிருந்தவர்கள் அனைவருமே சனாதன தர்மத்தை பின்பற்றியவர். அடுத்து சொல்றாரு, இல்ல இல்ல, இந்த சனாதன தர்மத்தில் பார்த்தீங்கன்னா விதவைகள் உடன்கட்டை ஏறக்கூடிய ஒரு மோசமான கோரமான நிகழ்வு இருந்துச்சு, அதையெல்லாம் நாங்கள் தான் சரி செய்தோம். முதலமைச்சர் அவர்கள் படிப்பது கிடையாது, அல்லது படிப்பவங்ககிட்ட பேசுறது கிடையாது, அல்லது கேட்டு தெளிந்து படுத்திக் கொள்வதும் கிடையாது. விதவைகள் உடன்கட்டை ஏறுவது எப்ப வந்துச்சுங்க? சனாதன தர்மம் கொண்டு வந்துச்சா? அந்நிய படையெடுப்பு ஆரம்பித்த பிறகு அந்த படையெடுப்புல ஒரு ராஜாவோ ஒரு வீரனோ கொல்லப்பட்டால் அவருடைய மனைவியும் தங்கையும் அம்மாக்களையும் கொல்லப்பட்ட பிறகு போரில் ஒரு பரிசு பொருளாக வெள்ளையர்கள் எடுத்துச் செல்ல ஆரம்பித்தார். சனாதன தர்மத்தை பற்றி புரியாத ஆதிக்கத்திலே வந்தவர்கள் ஒரு போரிலே கொல்லப்பட்ட பிறகு அந்த பெண்களை இங்கிருந்து தூக்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க. அதனால்தான் தன்னுடைய கணவர் இறக்கும் பொழுது அந்த பெண்ணும் தன்னுடைய கணவனோடு உடன்கட்டை ஏற ஆரம்பித்தார். இது சனாதன தர்மத்தில் வரலீங்க, அந்த பெண்ணினுடைய கற்பை காப்பாற்றுவதற்காக இது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. அதற்கப்புறம் போர் முடிச்சது. இதை யார் இந்தியாவில் முதன் முதலாக எதிர்த்தார்? ராஜா ராமோகன் ராய்.
சனாதன தர்மத்திலே வந்த ஒரு சீர்திருத்தவாதி பெண்கள் உடன்கட்டை ஏறுவதை எதிர்த்து வில்லியம் பென்டிக் பிரபுக்கு ஒரு மனு கொடுத்து அதன் பிறகு 1829 வில்லியம் பென்டிக் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கும் பொழுது உடன்கட்டை ஏறக்கூடாது என்கின்ற சட்டத்தை கொண்டு வந்தார். அப்ப திமுக இருந்துச்சா, திராவிட கழகம் இருந்துச்சா, இல்ல பெரியார் அவர்கள் இருந்தார்களா, யாராச்சும் கூட அப்பா தாத்தா இருந்தார்களா, யாருமே இல்லாத பிறகு சனாதன தர்மத்தில் ஒரு குறைகளை மனிதர்களே கொண்டு வரும் பொழுது அதே சனாதன தர்மத்தில் பிறந்திருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் சரி செஞ்சாங்க. அதன் பிறகு விதவைகள் மறுமணம் செய்யக்கூடாது. இது சனாதன தர்மம் எப்பவுமே கொண்டு வரல, சில மனிதர்கள் அதை பின்பற்ற ஆரம்பித்தாங்க. இதை யார் எதிர்த்தாங்க? பெரியார் எதிர்த்தாரா? முக ஸ்டாலின் நீங்க எதிர்த்தீங்களா? அப்ப ஜஸ்டிஸ் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கட்சியும் இல்லாத பொழுது 1856 இதை எதிர்த்து இதற்காக சட்டம் கொண்டு வந்தது வெஸ்ட் பெங்காலை சார்ந்த ஈஸ்வர் வித்ய சந்திரசேகர் என்கின்ற அவர் ஒரு சனாதனை இதை எதிர்த்தார். பெண்கள் மறுமணம் செய்ய வேண்டும் லார்டு டல்ஹௌசி பிரபு அவருக்கு பெட்டிஷன் போட்டு அதை தடுத்தார். ஆனா தமிழகத்தில் 1967 பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பாடப்புத்தகத்தில் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பேர் இருக்கார், ராஜா ராம்மோகன் ராய் பேர் இருக்கார், வில்லியம் பென்டிக் எதிர்த்தார், டல்ஹௌசி எதிர்த்தார். அதனால் முதலமைச்சர் அவர்களே உங்களுடைய சரித்திரத்தை சரியாக படித்துக் கொள்ளு. சனாதன தர்மத்தில் நீங்கள் குறை சொல்லக்கூடிய குற்றங்கள் சனாதன தர்மம் உருவாக்கவில்லை, அதில் இருக்கக்கூடிய சில மனிதர்கள் உருவாக்கினார். அதனால் உங்க அறிக்கையில் இதற்காகத்தான் திராவிட கழகம் பிறந்துச்சு, இதுக்காகத்தான் நீதி கட்சி பிறந்துச்சு, இதுக்காகத்தான் ஈவி ராமசாமி நாயக்கர் அவர்கள் பிறந்தார்கள் என்று சொல்லுகின்ற பொய்ய உங்க குடும்பத்துக்குள்ளேயே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருங்கள். இந்தியாவை பொறுத்தவரை அனைத்து மக்களையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு தர்மமாக சனாதன தர்மம் இருக்கு. என்ன எத்தனை பொய், எத்தனை பொய் பேசியிருக்காங்க பாருங்க. அதன் பிறகு பெண்களுக்கு வந்து வேகமா குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அதையும் நாங்கள் தான் எதிர்த்தோம். சரி, குழந்தைகளுக்கு யாரும் கல்யாணம் பண்ணி வச்சது? ஆரம்ப காலத்தில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருக்கும் பொழுது ஒரு குழந்தையினுடைய திருமணம் வயது 10 ஆண்டுகள் இருந்துச்சு. அதை குஜராத்தை சார்ந்த பெஹரன்ஜி என்கின்ற மனிதர் 1860 அதை எதிர்த்து 1891 குழந்தை திருமண வயது ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த சட்டமே பெஹரன்ஜி ஆக்ட். அது குஜராத்தில் இருக்கக்கூடிய சனாதனி தான் ஒரு குழந்தைக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு குறிப்பிட்ட வயது வேண்டும் என்று சொன்னார். அது 1891 12 வயசுன்னு சொன்னாங்க. அது 1929 திருத்தப்பட்ட சட்டத்தில் அதை நாம் 18 ஆண்டுகளாக பண்ணோம். இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பெண்ணினுடைய திருமண வயதை மறுபடியும் 21 உயர்த்தினார். ஆணனுடைய திருமண வயது 21, பெண்ணினுடைய திருமண வயது 18 இருக்கு. இதுக்கு பெரிய சரித்திரம் இருக்கு. இது 1860 சரித்திரம் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி 18 ஆண்டுகள், சுதந்திரத்திற்கு பிறகு 18 ஆண்டுகள் இருந்தத இன்னைக்கு 21 ஆண்டுகளாக உயர்த்த வேண்டும் என்று நம்முடைய அரசு, பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் இன்னைக்கு ஸ்டாண்டிங் கமிட்டியில் இருக்கு. இது எதுவுமே புரிந்து கொள்ளாமல் இந்த சனாதன தர்மம் என்பது ஈவி ராமசாமி நாயக்கர் அவர்கள் பிறந்த பொழுது கூடவே பிறந்துச்சு, அதனால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்வதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம்னு சொல்றேன். உங்களுக்கு ஒரே ஒரு கதையை மட்டும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். 1956 மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல ஒரு தமிழ் மாநாடு நடக்குது. ஜூன் மாசத்தில் 10 நாட்கள் நடக்குது. முதல் நாள் ராஜாஜி பேசுறாங்க, ரெண்டாவது நாள் இன்னொருத்தர் பேசுறாரு, மூணாவது நாள் இன்னொருத்தர் பேசுறாரு, நான்காவது நாள் பி.டி. ராஜன் அவர்கள் பேச வேண்டும், மேடைக்கு போறார். ஆனா அந்த அழைப்புகள்ல சம்பந்தமே இல்லாத, பெயரே இல்லாத அண்ணாதுரை அவர்களை கூட கூட்டிட்டு போறாங்க. மேடைக்கு போய் அண்ணாதுரை அவர்களுக்கு மைக் கிடைக்குது. பேசுவதற்கு முன்பு மணிமேகலை என்கின்ற குழந்தை மிக அற்புதமாக ஒரு தமிழ் சங்க இலக்கிய பாடலை பாடுறான். உன்னை மைக் எடுத்த அண்ணாதுரை என்ன சொல்றாரு? ஓ, இந்த பொண்ணு நல்லா பாடிச்சு மணிமேகலை. இதே கற்காலமா இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உமையவல்லவருடைய பாலை குடித்துதான் இந்த மணிமேகலை பாட்டு பாடினான்னு கட்டுக்கதையை கட்டி விட்டுருப்பாங்க. நல்லவேளை பகுத்தறிய வந்துருச்சு, மக்கள் இதையெல்லாம் நம்ப மாட்டார்கள். அண்ணாதுரை பேசுறாரு. ஆறாவது நாள் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பேச வேண்டும் அதே கூட்டத்தில். ஆறாவது நாள் பேச வேண்டிய முத்துராமலிங்க தேவரையா அஞ்சாவது நாள் வர்றார் மேடைக்கு, ஒரு நாள் முன்னாடி வர்றார். பி.டி. ராஜன் அவர்கள் நீங்க பேசக்கூடாதுங்கிறார். இல்லை, நான் பேசுவேன், மேடை நாகரிகத்தை இன்னைக்கு நான் முறியடிக்க போறேன்னு மேடைக்கு ஏறிய அஞ்சாவது நாள்ல முத்துராமலிங்க தேவரையா சொல்றாரு, சிவபுராணம் இயற்றப்பட்ட மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வளாகத்துல
யாரு இங்க வந்து உமையவளை பற்றி தப்பாக பேசியது? எல்லாரும் பண்றாங்க, யாருமே பேசல. பிடி ராஜன் அவருடைய வாயிலிருந்து வார்த்தை வரல. அண்ணாதுரை அவர்களை மதுரைக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க, நான் வெளியே போக முடியல. முத்துராமலிங்க தேவரையா உக்கரமா இருக்கேன். முத்துராமலிங்க தேவரையா சொல்றாரு, இன்னொரு முறை நான் கடவுளை நம்ப மாட்டேன், கடவுள் இல்லை என்று சொல்பவன் கடவுளை நம்புறவங்களை பத்தி பேசினாங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இதுவரைக்கும் பாலியல் அபிஷேகம் நடந்திருக்கிறது. இன்னொரு முறை தமிழகத்துல கடவுளை நம்பாதவர்கள் கடவுளை நம்பக்கூடியவர்களை பற்றி தவறாக பேசினால் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ரத்தத்திலே அபிஷேகம் நடத்தப்படும் என்று சொல்லிய பிறகு மன்னிப்பு கேட்டுவிட்டு ஓடி வந்த கும்பல் பி டி ராஜன் அவர்கள் அண்ணாதுரை அவர்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டு அந்த கோயிலிருந்து வந்தேன். இன்னைக்கு முத்துராமலிங்க தேவரையாவை போன்ற தலைவர்கள் தமிழகத்தில் இல்லை என்கின்ற பயமா, இல்லை ஆணவமா, என்ன வேணாலும் பேச முடியும் என்கின்ற தைரியமா? ஒரு ஆட்சி குடும்பத்தினுடைய கையிலே இருக்கிறது, ஊழல் ஆட்சியாக இருக்கிறது, என்ன பேசினாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதனால் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சனாதன தர்மம்னா இந்த பிராமணர்கள் ஆதிக்கம் செலுத்துவது, பிராமணிக்கல் டெண்டன்சி, இப்படியே சொல்லிக்கொண்டு 70 ஆண்டு காலமாக ஓட்டிக் கொண்டிருக்கின்றார். சமீபத்தில் எண்மண் எண் மக்கள் யாத்திரை கம்பத்தில் இருக்கும் பொழுது நம்மளை அழைத்து சென்றார் ஒரு கடவுளை. நீங்க பார்க்கணும், அது ஒரு மாட்டுத்தொழு. ஒரு சமுதாயத்தினுடைய கடவுள் என்பது அந்த மாட்டுத் தொழுவத்தில் பிறக்கக்கூடிய ஒரு காளை மாடு தான் அந்த சமுதாயத்தினுடைய கடவுள். அங்க போறாங்க, ஒரு ஒருத்தர் கடவுளை ஒரு ஒரு மாதிரி கும்பல். நம்முடைய கடவுள் ஒரு ஒரு ரூபத்தில் இருக்கார். எப்படி வேணாலும் கும்பலாம், திங்கக்கிழமை விரதம் இருக்கலாம், செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கலாம், கடவுளே இல்லாத ஒரு ரூபத்தை கூட நம்ம கும்பல். ஆனா அந்த மாட்டுத் தொழுவத்தில் காளை மாட்டை கொண்டு வந்து இவர் தான் கடவுள் என்று சொன்னார்கள். ஏன்னா இந்த பாரம்பரியத்தை 100 ஆண்டுகளாக செய்கின்றார். இது சனாதன தர்மம். சனாதன தர்மத்தை பொறுத்தவரை கோட்பாடு கிடையாது, இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற அறிவுரை கிடையாது. யாரு வேண்டுமானாலும் இயற்கையினுடைய நீதிகளுக்கு உட்பட்டு நம்முடைய வாழ்க்கையை வாழலாம் என்பது சனாதன தர்மம். சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு குற்றங்கள் குறைபாடுகள் சனாதன தர்மம் கொண்டு வரவில்லை, மனிதர்கள் கொண்டு வந்தார். அந்த மனிதர்கள் கொண்டு வரும் பொழுது ஒரு சுவாமி விவேகானந்தா வந்தார், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் வந்தார், சகஜானந்தா வந்தார்கள். முக்கியமான நம்முடைய மதகுருமார்கள் வந்து அதை சரி செஞ்சார். எத்தனை நாளைக்கு தமிழகத்தில் தொடர்ந்து இந்துக்களை கொச்சைப்படுத்தி இப்படியே நீங்க பேசு? திரும்ப இது போல எழுச்சிமைக்கு மக்கள் கேள்வி கேட்டீங்கன்னா திமுக கைவசோடு பதில் வச்சிருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் ஆண்டு சனாதன தர்மத்தை எதிர்ப்போம், 2வது ஆண்டு சனாதன தர்மத்தை வேறறுப்போம், 3வது ஆண்டு சனாதன தர்மத்தை முழுவதுமாக வேறறுப்போம், 4வது ஆண்டு எங்க கட்சியில 90% இந்துக்கள், 5வது ஆண்டு வேலை தூக்கிவிட்டு வீரவேல் வெற்றிவேல். இதை 25 ஆண்டுகளாக தமிழகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நம்முடைய தலைவர்கள் அனைவருமே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு சவால் விடுத்தார். ஒரு எலெக்ஷன் 2024 சனாதன தர்மத்தை வைத்து தமிழகத்தில் எலெக்ஷன் நடத்தலாம். திமுக நீங்கள் சனாதன தர்மத்தை வேறறுப்போம் என்று சொல்லுங்கள். பாரதிய ஜனதா கட்சி சனாதன தர்மத்தையும் இந்து தர்மத்தையும் நாங்கள் போற்றி பாதுகாக்கின்றோம் என்று சொல்லுவோம். வாங்க, இதை சொன்ன பிறகு திமுக ஒரு அறிக்கையை கொடுத்துவிட்டு தப்பித்து செல்ல பார்க்கின்றார். அதனால் திமுக புரிந்து கொள்ள வேண்டும், இது பழைய தமிழகம் இல்லை. கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இந்துக்களுக்கு போறார். எந்த மதத்தையும் அவர்கள் தரைகுறைவாக பார்க்கவில்லை, எல்லா மதத்தையும் சமமாக பார்க்கிறார். யாரும் யாருக்கும் எதிரி இல்லை. தமிழகத்தில் திமுக வந்த பிறகுதான் ஜாதி அரசியல் வந்துச்சு. இதை நாங்க கொண்டு வந்தோமா? திராவிட மூமெண்ட் என்று சொல்லக்கூடிய திமுக நீங்கள் வந்த பிறகுதான் தமிழகத்தில் ஜாதி அரசியலை கொண்டு வந்தீங்க. இன்னைக்கு ஜாதி அரசியலுடைய விளைவு என்ன? தென் தமிழகத்தில் கடந்த 30 நாட்களிலே 23 மர்டர் அருவாழ்வட்டில் நடந்திருக்கிறது. எங்க போய்த்தாலும் கூட தமிழகத்தில் தலையில் முண்ட ரோட்ல கடந்துச்சு, கையில் காவல், எல்லாமே ஜாதி கலவர பூமியாக தமிழகத்தை மாட்டி இருப்பது திராவிட கட்சிகளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக முக்கியமான சாதனை. காரணம், கடவுள் இல்லை என்கின்ற ஆன்மாவை நீங்கள் உறிஞ்சி எடுத்து விட்டால் மேல் ஜாதி கீழ் ஜாதி என்கின்ற பாகுபாடு அப்ப தாங்க வரும். கடவுள் இருக்கின்றார் என்கின்ற ஆன்மா வரும் பொழுது மேல் ஜாதி கீழ் ஜாதி என்கின்ற பாகுபாடு வராது. கடவுள் இல்லை இல்லை என்கின்ற அந்த ஆன்மாவை உறிஞ்சி எடுத்துவிட்டு தமிழகத்தை ஜாதி ஆதிக்க பூமியாக மாற்றியிருக்கின்றனர். 2021 மத்திய உள்துறை அமைச்சரகம் பாராளுமன்றத்தில் ஒரு ரிப்ளை கொடுக்கிறாங்க. காஸ்ட் வயலன்ஸ் ப்ரோன் டிஸ்ட்ரிக்ட், இந்தியாவில் எத்தனை மாவட்டத்தில் ஜாதி கலவரங்கள் அதிகமாக நடக்குது? தமிழ்நாட்டு மாவட்டத்தில்
37 மாவட்டத்துல ஜாதி கலவரம் காஸ்ட் ப்ரோன் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிருக்காங்க. கர்நாடகால 3 மாவட்டம், தெலங்கானால 6 மாவட்டம், ஆந்திரால 5 மாவட்டம், தமிழகம் மட்டும் எப்படி 37 மாவட்டம் ஜாதி வன்முறைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டமாக எப்படி மாறி இருக்கும். அதற்கு மேல நடந்திருக்கக்கூடிய கிராமங்கள், எத்தனை கிராமங்கள்ல ஜாதி வன்முறைக்கு வாய்ப்பு இருக்கு? தமிழகத்தில் 335 கிராமம், கர்நாடகால 6 கிராமம், தெலங்கானால 17 கிராமம். அதனால் நீங்கள் 70 ஆண்டு காலமாக திராவிட இயக்கம் திராவிட இயக்கம் என்று சொல்லி நீங்கள் சாதிச்சது என்ன? ஜாதிகளை கீழே கொண்டு வந்திருக்கீங்களா? ஜாதி ஆதிக்கத்தை குறைச்சிருக்கிறீங்களா? ஏன் போன ஆண்டு வந்து சுதந்திர தினத்தன்று பட்டியலின சமுதாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர்கள் கொடியேற்ற முடியல? கொடியேற்ற விடல, யாரு விடல? உங்க திமுக காரங்க தான் கொடியேற்ற விடல. அதற்காக ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்த வேண்டிய அவலநிலை தமிழ்நாட்டில் இருந்துச்சு. ஆனால் தயவு செய்து, சனாதன தர்மம் என்பது ஜாதி மேல் ஜாதி கீழ் ஜாதி, சனாதன தர்மம் என்பது உயர் ஜாதி, அதை ஒழிப்பதற்காக திராவிட இயக்கங்கள் வந்திருக்குங்கிறத பொய்ய தயவு செஞ்சு சொல்லாதீங்க. எந்த மக்களும் அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை சகோதர சகோதரிகளை. நமக்கு இப்ப வழி இல்லை. ஏன் வழி இல்லாமல் வீதிக்கு வந்திருக்கின்றோம் என்றால், தமிழ்நாட்டினுடைய அறநிலைத்துறையை பாருங்க. நேற்று ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 1000 கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் மொத்தமாக இருக்கக்கூடிய கோயில் என்ன? அறநிலைத்துறையினுடைய வெப்சைட்ல நீங்க போட்டிருக்கக்கூடிய அறநிலைத்துறையினுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய கோவில்கள் தமிழகத்தில் 44,000. அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இல்லாம சிறுதெய்வ வழிபாடு குலதெய்வ கோயில் எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டில் 3,00,000 மேற்பட்ட கோயில் இருக்கு. உங்களை பொறுத்தவரை தமிழகத்தில் யாரு கும்பாபிஷேகம் பண்ணாலும் அந்த கணக்கை நீங்க எழுதிக்கிறீங்களா? அந்த கும்பாபிஷேகத்துக்கு என்ன அரசு பணம் கொடுத்தீங்களா? அந்த கும்பாபிஷேகத்திற்கு பட்ஜெட்ல இருந்து நிதி ஒதுக்கினீங்களா? உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் சொல்லி இருக்கின்றீர்கள், இந்து கோவில்களுக்கு 1,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்று சொன்ன நீங்க உங்களுடைய பட்ஜெட்டை பார்க்கும் பொழுது 2 ஆண்டுகளில் வெறும் 55 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறீங்க. 1,000 கோடி எங்கே, 55 கோடி எங்கே? அதனாலதான் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப அற்புதமா நம்ம சொல்லுவோம், வலி தேங்காயை எடுத்து கடை பிள்ளையார் உடைப்பாங்களாம், கடை தேங்காயை எடுத்து வலி பிள்ளையார் உடைப்பாம. கடையில் நடக்கும்போது தேங்காய் இருந்தா வழியில போல பிள்ளையாருக்கு ரோட்ல அடிச்சு விடுங்க. அதுபோல எங்கெங்கேயோ கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா அந்த கும்பாபிஷேகத்தினுடைய கணக்கு உங்களுடைய கணக்கு எப்படி வரும்? 44,000 கோவில் உங்களுடைய அறநிலைத்துறை வெப்சைட்ல நீங்க எடுத்ததா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது 2 ஆண்டுகள்ல 1,000 தான் பண்ணிருக்கீங்கன்னா கணக்கு கொடுங்க, வெள்ளை அறிக்கை கொடுங்க. இதைத்தான் பல காலமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். 1986 கோர்ட்ல அறநிலைத்துறை அபிடவிட் போடுது, 5,25,000 ஏக்கர் நிலம் அறநிலைத்துறைக்கு இருக்கு. 2023 சொல்றீங்க 4,76,000 ஏக்கர் இருக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய ஏக்கர் எங்க போச்சு? 5,25,000 ஏக்கர் கோயிலிடமும் 4,77,000 ஏக்கர் கோயிலிடமும் எங்க? இடையில இருக்கக்கூடிய 47,000 ஏக்கர் எங்க? நீங்களே ஹைகோர்ட்ல அபிடவிட் போட்டு 1986 இருந்து 37 ஆண்டுகள்ல 47,000 ஏக்கரை தமிழகத்தினுடைய கோவில்கள் இழந்திருக்கு. தமிழகத்தில் மொத்தமாக அறநிலைத்துறைக்கு கோயில் மூலமாக வரக்கூடிய வருமானம் என்பது 400 கோடியை தாண்டல. உங்களுடைய கணக்குப்படி 44,000 கோயிலை வைத்துக் கொண்டு 4,77,000 ஏக்கர் நிலத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் வாங்குவது வெறும் 400 கோடி ரூபாய். அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கின்றோம், தமிழக அரசு அறநிலைத்துறையை விட்டு நீ வெளியே, அறநிலைத்துறைக்குள்ள வராது. அறநிலைத்துறையை விட்டு நீ வெளியே போய்விட்டால் தமிழகத்தினுடைய கோவில் மட்டுமே காலை உணவு திட்டம் நாமளே பணம் கொடுத்துடலாம், மதிய உணவு திட்டம் நாமளே பணம் கொடுத்துடலாம், எத்தனை பணம் எவ்வளவு வேண்டும் அனைத்தையும் தமிழகத்தினுடைய கோவில்கள் கொடுக்க முடியும். இதை தாண்டி அறநிலைத்துறை மனைகள்னு சொல்றாங்க. அறநிலைத்துறைட்ட மனைகள் இருக்கு. மனைகள் என்பது நம்முடைய ஊருக்குள் இருக்கக்கூடிய நிலம். அந்த மனைகள் மட்டுமே அறநிலைத்துறைட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய மனைகள் கோர்ட்ல அவங்க கொடுத்திருக்க டாக்குமெண்ட் படி அறநிலைத்துறை சொல்லுகின்றார்கள், 30 கோடி சதுர அடி மனைகள் இருப்பதா, 30 கோடி சதுர அடி மனைகள், 4,77,000 ஏக்கர் நிலமும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சொந்தமா இருக்கு. இன்னைக்கு நீங்க 30 கோடி சதுர அடிக்கு, 1 சதுரடிக்கு 5 ரூபாய் வாடகை வாங்கினா கூட மாசத்துக்கு வருஷத்துக்கு 1,800 கோடி ரூபாய் 30 கோடி சதுர அடியில வருமானவர். 4,77,000 ஏக்கர், 1 சதுரடிக்கு 1 ரூபாய் வாடகை வாங்கினீங்கன்னா அதுல 3,000 கோடி வரும்.
மொத்தமாக குறைந்தபட்சம் தமிழகத்தினுடைய கோவிலினுடைய சொத்துக்களை ஒழுங்கா நீங்க நிர்வாகம் பண்ணீங்கன்னா 5000 கோடி ரூபாய் தமிழகத்தினுடைய கோவில்கள் நமக்கு சம்பாதிச்சு கொடுக்க வேண்டும். ஆனா 400 கோடி ரூபாய் மட்டும் நீங்கள் சம்பாதனையாக காட்டுறீங்க. ஏன் தமிழ்நாட்டில் எத்தனையோ இடத்துல ஒரு மனை ஒரு சதுரடி ஒரு ரூபா ஒரு வருஷம் வாடகைக்கு விட்டுருக்கீங்க. வேதாரண்யம் கோயிலுக்கு சொந்தமான 2400 ஏக்கர் ஒரு ஏக்கர் 2 ரூபாய் கொடுத்துருக்கீங்க ஒரு வருஷத்துக்கு. இது போல உங்களுக்கு யாரெல்லாம் வேணும், யாரெல்லாம் திமுக காரன் கடன் கட்டுறான் கடை கட்டுறான், எல்லோருக்கும் கோவிலுடைய சொத்தை 1 ரூபா 50 பைசா 2 ரூபா இதற்கெல்லாம் வாடகைக்கு விட்டுவிட்டு தமிழகத்தினுடைய கோவிலுடைய தன்மையும் அழித்துக் கொண்டிருக்கின்றேன். அதனால் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. தமிழகத்திற்கு அறநிலைத்துறை தேவையா என்கின்ற முக்கியமான கேள்வியை பாரதிய ஜனதா கட்சி கேட்க ஆரம்பித்திருக்கிறது. அவங்க சொல்லுவாங்க சொத்து இல்லை என்று சொல்லுவார்கள். அறநிலைத்துறை அமைச்சர் சொல்லட்டும், 477,000 ஏக்கர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு இல்லை என்று சொல்லட்டும். மனைகள் 30 கோடி சதுர அடி தமிழகத்தினுடைய கோவிலுடைய மனைகள் இல்லை என்று சொல்லட்டும். அனைத்தும் போய் இது எல்லாமே இன்னைக்கு நம்ம மக்கள் முன்னாடி வைக்க போறோம். ஓ பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்து கோயிலை பத்தி பேசினாங்கன்னா திரும்ப இந்த ஜாதி ஆதிக்கம் வந்துடும். அது திமுகவினுடைய பிரச்சனை. எதையும் கூட ஜாதியாக பார்ப்பது உங்களுடைய பிரச்சனை. பாரதிய ஜனதா கட்சியோ இங்க இருக்கக்கூடிய மக்களோ அதை மக்களாக பார்க்கின்றோம், தமிழர்களாக பார்க்கின்றோம், நம்முடைய சமுதாயமாக பார்க்கின்றோம். அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்றால் எப்படி கோவிலுடைய வருமானத்தை பெருக்கி அதை மக்களுடைய பயன்பாட்டிற்கு அளிக்க வேண்டும் என்று பார்க்கின்றோமோ தவிர இதில் பாரதிய ஜனதா கட்சி ஜாதியை பார்க்கவில்லை, பாரதிய ஜனதா கட்சி மதத்தை பார்க்கவில்லை, பாரதிய ஜனதா கட்சி எதையும் பார்க்கவில்லை. அதனால் தான் சகோதர சகோதரிகளே, வருகின்ற 6 மாத காலம் நமக்கு மிக முக்கியமான காலம். ஒரு பக்கம் பாராளுமன்ற தேர்தல் வருது. பாராளுமன்ற தேர்தலோடு சட்டப்பேரவை தேர்தல் வருதா எனக்கு தெரியாது. வர வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. ஒரு தேர்தல் வந்தாலும் சரி, 2 தேர்தல் வந்தாலும் சரி, 2024 ஒரு பெரிய மதத்தை மதிக்கக்கூடிய பெரும்பான்மை சமுதாயத்தை இழிவுபடுத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அரசாட்சியில எந்த வேலையும் கிடையாது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வேலையில் நம்பிக்கை இல்லை என்றால் அது குடும்பத்தில் வச்சு, பொது நிலையில ஏன் குச்சைப்படுத்த வேண்டும், வேறெடுப்போம் என்று ஏன் சொல்ல வேண்டும், குலதெய்வ வழிபாட்டில் ஏன் தலையிட வேண்டும், ஐயனார் வழிபாட்டில் ஏன் தலையிடணும், கருப்பணசாமி வழிபாட்டில் ஏன் தலையிட வேண்டும். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் பிரதமர் இந்திய கலாச்சாரம் பேசிட்டு இருக்கார். G20 மாநாட்டில் யார் வந்தாலும் கூட அந்த போட்டோவை பார்த்துருப்பீங்க, பிரதமர் போய் காட்டுறார் இதுதான் நலந்தா பல்கலைக்கழகம், இங்கதான் உலகத்தினுடைய அறிவு பெட்டகம் இங்க இருந்துச்சுன்னு காட்டுறார். பிரதமர் கூட்டிட்டு போய் ஒரிசாவில் இருக்கக்கூடிய சூரிய கோவிலுடைய அந்த கொனார்க் சன் டெம்பிளை காட்டுறார். இதுதான் எங்களுடைய கலாச்சாரம். நம்முடைய கலாச்சாரம் என்பது சனாதன தர்மம். 25 ஆண்டுகள் கழித்து 50 ஆண்டுகள் கழித்து நம்முடைய குழந்தைகள் நமக்கு பின்பு வருபவர்கள் தமிழகத்தில் அதை பார்க்க வேண்டும் என்றால் யார் இங்கே அரசியல் செய்கின்றார்கள், யார் இங்கே ஆட்சி செய்கின்றார்கள் என்பது முக்கியம். இது இல்லை என்றால் எப்படி நலந்தா பல்கலைக்கழகம் காணாமல் போச்சோ தமிழகத்திலும் கோவில்கள் காணாமல் போயும். ஆனால் ஏன் கோவில்கள் காணாமல் போகிறது போகாமல் இருக்கு? தமிழகத்தினுடைய மக்கள் சனாதன தர்மத்தை நம்புறாங்க, தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகள் சனாதன தர்மத்தை நம்பல. ஆனால் அரசியல்வாதிகள் எதை செய்தும் கூட மக்கள் கெட்டியா இருக்கிறனால சனாதன தர்மம் இங்கே நிலைத்து நிற்குது. ஆனால் நமக்கு ஆட்சியில் இருப்பவர்களும் கூட மதத்தை நம்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அனைத்து மதத்துக்கும் சமமாக யாரும் இல்லை என்று சொல்ல, ஆனால் ஒரு மதத்தை மட்டும் கேவலப்படுத்தாதீர்கள் என்பதற்காகத்தான் இவ்வளவு பெரிய அறப்போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி இன்று எடுத்து நடத்துகின்றோம். அதே நேரத்தில் நமக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பல வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு இவ்வளவு பேர் அப்படியே நம்ம போறோம், சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து அறநிலைத்துறையினுடைய அலுவலகத்தை போய் முற்றுகையிட்டு நம்மால் இதை செய்ய முடியும், செய்ய முடியாது என்று யாரும் நமக்கு சொல்வதற்கு இல்லை. பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக அதை செய்து காட்டும். அதே நேரத்தில் நாம் ஒரு கட்டுப்பாடு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் ஒரு அறப்போராட்டமாக அதை ஆரம்பித்திருக்கின்றோம். இன்னைக்கு போராட்டத்தோடு அது முடிய போறதில்லை. தொடர்ந்து மக்கள் மன்றத்திலே நாம் பேச போறோம், தொடர்ந்து நாம கோர்ட்ல பெட்டிஷன் போடப்போம், கோவிலுடைய சொத்தை திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று கேட்கின்றோம். அதே போல யார் சனாதன தர்மத்தை கொச்சைப்படுத்துகின்றார்களோ சரியான சட்டத்திலே தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொன்னோம். இன்னைக்கு பாருங்க, உதயநிதி ஸ்டாலினுக்கு எங்கிருந்து தைரியம் வருகிறது? சனாதன தர்மத்தை கொசு டெங்கு மலேரியா, அதன் பிறகு ராஜா, அவர் என்ன சொல்றாரு, ஹெச்ஐவி தொழுநோய். ஒரு ஒருத்தர் ஒன்று பேசுறாங்க, என்னன்னா அவங்களுக்கு தெரியும்
ஆட்சியில் இருக்கும் வரை தமிழக காவல்துறை அவங்க மீது கேஸ் போடாதுன்னு தெரியும். செந்தில் பாலாஜிக்கு என்ன நடந்துச்சோ உங்களுக்கு அதுல ஆட்சி மாறும். இந்த பெட்டிஷன் எப்ப வேணாலும் எஃப்ஐஆரா கன்வெர்ட் ஆகும். ஆட்சி மாறணும், அதே காவல்துறை, அதே எஸ்பி இருப்பாரு, அதே இன்ஸ்பெக்டர் இருப்பாரு. புதுசா வந்தவங்களுக்கு டபுள் செலவு கிடைப்பார். புதுசா ஒரு கட்சி வந்துச்சுன்னா வெளியே வந்து செலவு கிடைப்பார். அதனால் சில நேரத்தில் நம்முடைய சனாதன தர்மத்திலே சொல்வோம், அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். ஆனால் நீங்க ஆட்சியில் இருக்கீங்க, நாங்கள் தொடர்ந்து கொச்சைப்படுத்தி கொண்டே இருப்போம். என்னடா நீங்க பண்ணிடுவீங்க? இன்னைக்கு நீங்க பண்ணலாம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் 250 இடத்துக்கு மேல நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் என்பது வெறும் பெட்டிஷனாக, ஒரு காகிதமாக, ஏதோ ஒரு சப் இன்ஸ்பெக்டருடைய டேபிளில் ஒரு டேபிள் வெயிட்டு கீழே இருக்கு. எங்களுக்கு அது தெரியும், தெரிஞ்சுதான் கொடுக்குறோம். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, சேகர் பாபு அவர்களே, ராஜா அவர்களே, சனாதன தர்மத்தை கொச்சைப்படுத்துவர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அது காகிதம் தான். அந்த காகிதம் என்பது ஆட்சி மாறும் பொழுது அது எப்படி வேண்டுமானாலும் மாறும். ஆனால் இன்னைக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, தொடர்ந்து கொச்சை நீங்க கொச்சப்படுத்துங்க. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்வான். இது போல நிச்சயமா நான் சேகர் பாபனுக்கு சொல்றேன், நீங்களும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருந்து, ஏன்னா ஆண்டவன் உங்களுக்கு ஒரு சோதனையை கொடுத்துருக்கான். ஆண்டவன் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சோதனையை கொடுத்துருக்க. நான் வந்து ஜாதியை நம்ப மாட்டேன் என்று சொன்னீங்க. உங்க பொண்ணு என்ன சொல்லுச்சு? என்னுடைய கணவன் வேறொரு ஜாதியிலிருந்து வந்த ஒரே காரணத்திற்காக என்னுடைய தந்தை தன்னை திருமணம் பண்ணி வைக்கல, 6 மாசம் ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல போய் ஒளிச்சு வச்சிருந்தார். அப்ப அதே ஸ்டேஜ்ல வேட்டியை கட்டிக்கிட்டு போய் சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னு சொன்ன நீங்க ஏன் ஜாதியை ஒழிக்கல? ஏன் உங்களுடைய மகளை அவருக்கு திருமணம் செய்து கொடுக்கல? என்ன காரணம்? அதனால வீட்டுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம், சமுதாயத்திற்கு ஒரு நியாயம் இல்லை. அதனால சேகர் பாபன் வாயை திறக்காம இருக்கார். பத்திரிகை நண்பர் கேள்வி கேட்ட என்ன சொல்வாருன்னா, அதான் உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டார்ல, அதான் தளபதி சொல்லிட்டார்ல, நான் எதுக்கு பேசணும்? நீங்க பேசாமே இருங்கண்ணா. ஆனால் தர்மம் என்று ஒன்று இருக்கிறது. எத்தனை நாளைக்கு நீங்க எல்லாம் தப்பிச்சு போயிருந்தீங்கன்னு பார்க்கலாம். இன்னைக்கு மக்கள்கிட்ட எழுச்சி வந்திருக்கு. சனாதன தர்மம் என்கின்ற வார்த்தையினுடைய உண்மையான புரிதல் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கீழே இறங்கியிருக்கு. ஓ, சனாதன தர்மம் என்பது இவங்க சொல்ற மாதிரி இல்லை, இது அனைவருக்கும் பொதுவான தர்மம், இது நிலைத்து நிற்கக்கூடிய தர்மம் என்று பட்டி தொட்டியில டீ கடையில பேச ஆரம்பிச்சிட்டான். இது வேண்டும், இது ஒரு புயலாக மாறும், ஒரு சுனாமியாக மாறும், அரசியல் அதிர்வலைகளை ஏற்படுத்தும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீங்க தொடர்ந்து கொச்சைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் கொச்சைப்படுத்த, அதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். 17 முறை வந்தா 17வது முறை ஒரு சிவபெருமானை எடுத்து தள்ளிவிட்டு போனான். ஆனா வட்டியின் கணக்குமாக பின்னாடி கொடுக்கப்பட்டது. அந்த நிகழ்காலத்தில் சில விஷயங்கள் நடக்காது. பாரதிய ஜனதா கட்சி ஒரு நாள் என்றால் ஒரு நாள் இங்க ஆட்சிக்கு வரத்தான் போகுது. அன்னைக்கு இந்த பேப்பருக்கும் இந்த பெட்டிஷனுக்கும் அன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அது நடக்கத்தான் போகுது. தப்பிக்கிற வரைக்கும் நீங்க என்ன பேசுறீங்களோ பேசிட்டு போய்கிட்டே இருங்க. நிச்சயமாக தெய்வம் நின்று போகிறது, நீங்கள் அதை தமிழகத்திலே பார்க்கத்தான் போகின்றீர்கள். மேடை இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் கூட இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அப்படியே இணை பொறுப்பாளராக தெலுங்கானாவிலிருந்து இந்த அற போராட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அண்ணன் தொங்கலெட்டி சுதாகர் ரெட்டிஜி அவர்களே, நம்முடைய முன்னாள் மாநில தலைவர், முன்னாள் அமைச்சர், நம்மை வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய மகளிர் அணியுடைய தலைவர் அருமையக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களே, நம்முடைய துணைத் தலைவர், இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பார் அண்ணன் கரு நாகராஜன் அவர்களே, ஆலய மேம்பாட்டு பிரிவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் பெப்பர்ஸ் அவர்களே, மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்கள் அண்ணன் வி பி துரைசாமி அவர்களே, அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களே, மாநிலத்தினுடைய செயலாளர் பிரமீலா சம்பத்தக்கா அவர்களே, மாநிலத்தினுடைய செயலாளர் கரத்திய தியாகராஜன் அவர்களே, மாநில செயலாளர் சுமதி வெங்கடேஷ் அக்கா அவர்களே, மகளிர் அணியினுடைய மாநில தலைவர் அக்கா உமாரதி ராஜா அவர்களே, இந்த சென்னை பெருங்கோட்டத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட தலைவர்கள் விஜய் ஆனந்த், கிருஷ்ணகுமார், காளிதாஸ், தனசேகர், மனோகரன், சாய் சத்யன், கபிலன் அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக உரிமையாக இது உங்களுடைய மதம், இது உங்களுடைய தர்மம், இதை ஒருவன் கொச்சைப்படுத்திருக்கின்றான், இதை வேதிக்கு வந்து நான் நியாயம் கேட்க வேண்டும் என்பதற்காக இந்த வள்ளுவர் கூட்டத்திலே குழுமி இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களே, கட்சியை சாரா பெரியவர்களே, தாய்மார்களே,
வேறு மதத்தில் இருந்தாலும் கூட சனாதன தர்மம் என்பது நிலையானது என்று தெரிந்து கொண்டு அதற்கு ஆதரவு கொடுப்பதற்காக வந்திருக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களே, கிறிஸ்தவ சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்து அடுத்து நம்முடைய அண்ணன் கரு நாகராஜன் அவர்கள் நமக்கு வழி நடத்துவார். எப்படி இங்கிருந்து நாம் எந்த ரூட்ல போக போறோம், எந்த பாதையில போக போறோம், ஆனா உங்களுக்கு நான் ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் மாநில தலைவராக வைக்கின்றேன். என்ன நடந்தாலும் கூட நம்முடைய கோபத்தை நாம் கொண்டு வரக்கூடாது. இது காவல்துறை, அவர்களுக்கென்று ஒரு சட்டம் இருக்கிறது, அவர்களுக்கென்று ஒரு கடமை இருக்கிறது, அதை மதிப்பது நம்முடைய கடமை. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி இஸ் ஆல்வேஸ் அ பார்ட்டி வித் டிஃபரன்ஸ். நாம் எப்பொழுதுமே ஒரு வித்தியாசமான கட்சி, ஒரு சட்டத்தை மதிக்கக்கூடிய கட்சி. இப்பொழுது இங்கிருந்து செல்வோம், காவல்துறை முடிவை மாற்றலாம், மனசை மாற்றிக்கலாம், சொல்லலாம், என்ன சொன்னாலும் கூட நம்முடைய தலைவர்கள் நம்மை வழிநடத்துவார்கள். நீங்கள் யாருமே உங்களுடைய சட்டத்தை, தமிழ்நாட்டினுடைய சட்டத்தை கையில் எடுப்பதற்கு அனுமதி இல்லை. ஒரு 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 கோட்பாட்டோடு வன்முறை இல்லாமல், யாருக்கும் தொந்தரவு இல்லாமல், ஒரு தனி மனிதனை பாதிக்கும்படி நம்முடைய ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இங்கிருந்து அறநிலையத்துறை அலுவலகத்தை நோக்கி நாம் முற்றுகை போராட்டத்தில் நடந்து செல்வோம். அண்ணன் கருணாகராஜன் அவர்கள் நமக்கு வழிகாட்டுவார்கள்.